அனைவருக்கும் வணக்கம் சார். என்ன சார் இந்து மேரேஜ் ஆக்ட் 1958 ஆரம்பித்த பிறகு விவாகரத்து, மெயின்டெனன்ஸு, கணவன் மனைவி பிரியறுதல் இதையே சொல்லி கொண்டிருக்கிறீர்களே. சட்டத்தில் கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வதற்கு வழியே இல்லைன்னா சட்டத்தால் இரண்டு மனங்களை ஒன்றிணைக்கவே முடியாது. சட்டம் ஏதோ டைரக்ஷன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். சட்டத்தில் இந்த ரிலீஃபெல்லாம் இருக்கும், பரிகாரங்கள் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும். சேர்ந்து ஒன்றாக வாழ்வதற்கு வழி இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. என்னுடைய சர்வஸ்ரீ கோன்குண்டா சொன்ன ஒரு தாரக மந்திரம் தான் என்னவென்றால், கோபம் வருகின்ற போது அறிவு வெளியேறி விடுமா. அறிவு வெளியேறி விட்டால் நாம் பேசுகின்ற வார்த்தை என்னவாக இருக்கும், கடுமையானதாக இருக்கும். கோபம் தானே பண்ணும், ஒருத்தர் ஒருத்தர் திட்டிப்போம், அதுதான் டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு எங்கே டெவலப் ஆகுதுன்னா அந்த ஆல்ட்ரகேஷன் தான். அதே போல் செய்கின்ற செயலும் தவறானதாக இருக்கும். அப்போ ஒன்றே ஒன்று பண்ணும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். கணவனுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணணும், அவர் அமைதியாக இருந்தோம் எதையும் பேசக்கூடாது மனைவி. அதே மாதிரி கணவனும் கோபம் வரும்போது எதுவும் பேசக்கூடாது. அதே மாதிரி மனைவி கோபம் வரும்போது என்ன பண்ணணும், அவங்க அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா கணவர் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அறிவு வெளியேறிவிட்டால் அப்படி தான் இருக்கும். பிறகு அவர்களே சொல்லுவாங்க, நான் கோபத்தில் பேசிட்டேன்னு வாங்கல்ல. அப்புறம் கணவர் சொல்ல, நான் கோபத்தில் பேசிட்டேப்பான்னு. இதுதான் நாம் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கு வழி. நீதிமன்றத்திற்கு நாம் இந்த வழியை மட்டும், என்னுடைய ஸ்ரீ கர்வஸ்ரீ கோன்குண்டார், என்னுடைய குருநாதர் சர்வஸ்ரீ கோன்குண்டார் கூறிய வகையில், கோபம் வருகின்ற போது நாம் எதையும் செய்யாமலும் பேசாமல் இருந்தாலே நாம் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று கூறி, இருந்தாலும் இன்றைய வகுப்பில் வந்து ஒரு கேஸ் ஆசை பார்ப்போம். இந்த 24-25 தொடர்புடைய ஒரு கேஸ் ஆசை பார்ப்போம். என்னவென்றால், whether the court can grant maintenance under section 24 and 25 of Hindu Marriage Act 1955 even without an formal application made to it at the time of passing of the degree. இப்போ அப்படியே ஒரு படவில் தான் பார்ப்போம். என்னவென்றால், இப்போ இவர்கள் இருவரும், கணவன் மனைவியாக இருக்கின்ற இவர்கள் இருவரும் யாரோ ஒரு பெட்டிஷனராக, இப்போது உதாரணத்துக்கு டைவர்ஸ் பெட்டிஷன் போடுகிறார் கணவர் அல்லது மனைவி போடுகிறார், அந்த வழக்கானது இங்கே நிறுவையில் இருக்கின்றது. பிறகு இந்த ஃபேமிலி கோர்ட்டில், குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. நடைபெறுகின்ற போது நீதிமன்றம் வந்து அந்த வழக்கில் ஒரு டிகிரி தீர்ப்பானை வழங்க, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி 1908. இது எப்படி டிகிரி என்பது நான் வச்சுருந்தேன்னா 2+2D ஏபிசிடி வருதுல, 4வது வார்த்தை டி இருக்கப்போ அந்த 2+2 ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வாறு தீர்ப்பாணை வழங்குகின்ற போது, ஆனால் இவர்கள் இருவரும் எங்களுக்கு அந்த டூரிங் பெண்டன்ஸில் மெயின்டெனன்ஸ் வேண்டும் என்றோ அல்லது நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கினுடைய நடவடிக்கையில் செலவு தொகை வேண்டும் என்றோ 24லேயும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலை. அதே போட்டு செக்ஷன் 25 இவர்கள் இருவருமே பர்மனண்ட் அலுமினி வேண்டும் அல்லது அந்த வழக்கினுடைய செலவு தொகை வேண்டும் என்று நெய்தர் 24 நார் 25 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணவில்லை. அப்படி என்றால் இந்த நீதிமன்றமானது இவர்கள் அப்ளிகேஷனே போடவில்லை என்றால் கூட, இந்த 24 அண்ட் 25 படி இவர்களுக்கு மெயின்டெனன்ஸும் அந்த பர்மனண்ட் அலுமினியும் செலவு தொகையை கொடுக்க முடியுமா, இதுதான் கேள்வி. எஸ் கொடுக்கலாம் என்று சொன்ன வழக்கு எது என்று சொன்னால், எஸ் த கோர்ட் மே கிராண்ட். எந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், சந்திரிகா வர்சஸ் எம் விஜயகுமார், 1996 Volume 1 CTC கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் பேஜ் நம்பர் 496. இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க, த கன்ஜாயின்ட் ரீடிங் ஆஃப் செக்ஷன் 24 அண்ட் 25 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 clearly shows, na solradhu, that during the disposal of the main petition for divorce it is open to the court to pass appropriate orders for alimony or maintenance even without any proper application. என்ன சொல்கிறாங்க, அந்த செக்ஷன் 24 அண்ட் 25 ரொம்ப தெளிவாக அங்கே காட்டப்பட்டுள்ளது. என்னவென்று,
அந்த வழக்கை முடிக்கின்ற போது, டிஸ்போசல் ஆஃப் த கேஸ், நீதிமன்றமானது இந்த வழக்கை முடித்து வைக்கின்ற போது, இதில் டைவர்ஸ் பெட்டிஷனை, விவாகரத்து மனைவி, அது என்ன பண்ணலாம், அந்த இவர்கள் கணவனோ மனைவியோ 24 or 25 விண்ணப்பமே விண்ணப்பிக்காமல் இருந்தால் கூட நீதிமன்றமானது அதாவது அப்ரோப்ரியட் ஆர்டர்ஸ் அப்படின்னா அதற்கு உரிய உத்தரவினை நீதிமன்றமானது இந்த பர்மனண்ட் அலிமனி அல்லது மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு தொகையினை வழங்கி உத்தரவிடலாம் என்று சொன்ன வழக்கு தான் இது. அப்படி என்றால் இப்போ நீங்கள் குடும்ப நல நீதிமன்றத்தில் ப்ராக்டிசிங் லாயர்ஸ் வந்து வழக்கு நடத்துவீங்கள, அப்படி வழக்கு நடத்துகின்ற போது உங்கள் வழக்கு நடக்குதுங்க, இப்போ நீதிமன்றத்தை உதாரணத்துக்கு உங்கள் வழக்கு நடக்குது, இன்றைக்கி டிகிரி பாஸ் பண்ண போகிறாங்க இல்லை ஆர்டர் அப்ரோப்ரியேட் ஆர்டர் பாஸ் பண்ண போகிறாங்க, ஆனால் நீங்கள் 24 or 25 வந்து அப்ளிகேஷன் போடல, நீங்கள் யாருக்கும் ஒருத்தர் அப்பீர் ஆகிறீங்க, கணவனுக்கோ மனைவிக்கு அப்பீர் ஆகிறீங்க, அப்போ வந்து டிகிரி பாஸ் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லலாம் நீதிமன்றத்தில், ஐயா அம்மா நீங்கள் இந்த டிகிரி பாஸ் பண்ண போகிறீங்க, சைமல்டேனியஸாக நீங்கள் அந்த ஆஸ் பர் 24 படியோ ஆர் ஆஸ் பர் 25 படியோ ஒரு பர்மனண்ட் அலிமனி அந்த எக்ஸ்பென்ஸ் ப்ரொசீடிங் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லலாம். நோ, நீ அப்ளிகேஷன் போடுங்க, அப்ளிகேஷன் பண்ண எப்படி கேட்க முடியும், ஹவ் இட் இஸ் மெயின்டெனபிள் கேட்பாங்கன்னு வச்சுக்கல, எஸ் இட் இஸ் மெயின்டெனபிள் யுவர் ஆனர் என்ன சொன்னப்போ, அப்போ இந்த வழக்கு சொல்லாதீங்க, இந்த வழக்கில் சந்திரிகா வர்சஸ் எம் விஜயகுமார் இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்கம்மா, ஈவன் வித்தவுட் ஃபைலிங் அண்ட் அப்ளிகேஷன் வந்து கோர்ட்டு என்ன பண்ணலாம், கோர்ட்டு அப்புறப்புறிய ஆர்டரை பாஸ் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கமான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நீங்கள் இவ்வாறு உங்கள் நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஃபேவரான அனுகூலமான உத்தரவுகளை பெற்று உங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு வழக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.